ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யோகேஷ். இன்றைக்கி வந்து ஒரு செம்ம மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க கதைக்குள்ளே போவோம். இந்த கதையில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தன்னோட வீட்டு தேவைக்காண்டி தண்ணியை எடுக்க அவர் வீட்டிலேருந்து ஆற்றுக்கு போய் தண்ணியை எடுத்துட்டு வருவாராம். அவர் அப்படி தண்ணியை கொண்டு வர்றதுக்கு ரெண்டு பானை வச்சுருந்தார். அந்த ரெண்டு பானையை ஒரு நீளமான கம்பில் கட்டிக்குவாராம். ரெண்டு முனையிலையும் ரெண்டு பானையை கட்டிக்குவார். கட்டிக்கிட்டு அந்த கம்பை தன்னோட தோளை சுமந்துக்கிட்டு ஒரு வழியாக போய் ஆற்றுல தண்ணி எடுத்து வருவாராம். அப்படி கொண்டு வர்றப்ப அந்த ரெண்டு பானையில் ஒரு பானையில் பாதியளவு தான் தண்ணி இருந்துச்சான். அதாவது வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பானையில் முழுசாக தண்ணி இருக்குது, இன்னொரு பானையில் பாதியளவு தான் தண்ணி இருக்குது. ஏன்னா இன்னொரு பானை வந்து ஓட்டப்பானை, அதனால் வர்ற வழியெல்லாம் தண்ணி ஒழுக்கி பாதிப்பானை தான் இருக்குது. மீதி இன்னொரு பானை இருந்துச்சுல, அது வந்து ஓட்டல, அதனால் நல்லா முழுசாகவே நிரம்பி இருக்குது. இப்போ வந்து முழுசாக இருக்கிற பானை வந்து அது வந்து நினச்சி பெருமைப்பட்டுப்போம். நம்மக்கிட்ட வந்து ஓட்டே இல்லை, நல்லா முழுசாக தண்ணியை கொண்டு வந்து வீட்டுக்கு வரோம் அப்படின்ட்டு அது தன்னைத்தானே பேசி பெருமைப்படுத்திக்குமா. அது தன்னைத்தானே பேசி பெருமைப்படுத்திக்கிட்டு அந்த ஓட்டை இருக்கிற பானையை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்யுமா. என்ன இப்படி ஓட்டையாக இருக்க, வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பாதியளவு தான் தண்ணி இருக்குது, மிச்சம் என்னத்த பண்ண அப்படின்னு கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்படியே ஒரு 2 வருஷம் போச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஓட்டை பானையை கேலி பண்ணி அந்த ஓட்டு பானைக்கே அழுத்து போச்சு. என்னடா இது கேலி பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு கேலியை தாங்க முடியாமல் அந்த ஓட்டை பானை வந்து அந்த விவசாயிக்கிட்டே கேட்டுச்சான். ஐயா, என்கிட்ட என் பானையில் வந்து ஓட்டை இருக்குது, அதனால் வந்து வர்ற வழியெல்லாம் தண்ணி சிந்துது. இது நினச்சி நான் ரொம்ப கேவலமாக உணர்றேன். இதை வந்து நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்கள் வேலையும் ரொம்ப அதிகரிக்குது, அது வந்து நீங்கள் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு அந்த விவசாயியை பார்த்து அந்த ஓட்டை பானை கேட்டுச்சான். அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், பானையே, நீ வர்ற வழியெல்லாம் பார்த்தேன்னா தெரியும், உன் பக்கம் இருக்கிற பூக்கள்லாம் அழகழகாக பூத்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன், யாரால், உன்னால் தானே, உன்கிட்ட தண்ணி ஒழுகிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா பூச்செடி விதையாக விதைச்சி வச்சேன். அது இன்றைக்கி வந்து வளர்ந்து நல்லா நிறைய பூவாக தருது. அந்த பூவை வச்சு நான் இன்றைக்கி வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற பூவை சந்தைக்கு எடுத்து போய் விற்று பணமாக்குறேன். இதெல்லாம் யாரால, உன்கிட்ட இருக்க அந்த குறையால் தானே, உன்கிட்ட இருக்கிறது குறை இல்லை, அது வந்து பெரிய உனக்கே அது பெருமை, அதனால் ரொம்ப பயன் இருக்குது, அது முதல் தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு அந்த விவசாயி சொன்னாங்க. அதை கேட்டவுடனே அந்த ஓட்டப்பானை தன்னை கேவலமாக உணர்றதை அப்போயே நிறுத்திடுச்சு. அப்போருந்து அந்த பானை யார் பேச்சையும் கேட்காம அது தன்னோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிருந்துச்சான். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்பட்டால் நாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு கரெக்டாக போயிட்டே இருப்போம். அது வந்து அதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்கலாம். அது இல்லை, அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு கரெக்டாக போய்கிட்டே இருப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க, கரெக்டான இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும்.